ஏற்கனவே நம்ம நட்சத்திரங்கள் எப்படி உருவாச்சுது அப்படின்னுட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இதில் கீழே கமெண்ட்டில் நான் வந்து இந்த லிங்கை கொடுக்குறேன், அதை பாருங்கள். நட்சத்திரங்களுக்கு உள்ளால் என்ன நடக்குது அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இந்த பால் தான் நம்ம சூரியன் வச்சுக்கோங்களேன். நம்ம சூரியனுக்கு அதிக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உண்டு. அதனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த பாலை இதுக்கு வெளிப்பக்கத்துல இருந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அழுத்தம் கொடுக்கும். இதனால தான் அந்த ஸ்டாருக்குள்ளால ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் என்ற ப்ராசஸ் வெளியாட்டு ஒரு வகை ஆட்டம் வந்து இன்னொரு வகை ஆட்டமாட்டு மாறுது. யூனிவர்ஸ் முதல்ல ஸ்டார்ட் ஆகும் போது முதல்ல ஹைட்ரஜன் தான் வந்து ஃபார்ம் ஆச்சுது. அதனால பெரும்பான்மையான ஸ்டார்ஸ் வந்து ஹைட்ரஜனால் தான் ஆனது. நம்ம சூரியனும் வந்து பெரும்பான்மையா ஹைட்ரஜனால் தான் ஆனது. நாலு ஹைட்ரஜன் ஆட்டமை நியூக்ளியர் ஃபியூஷன் பண்ணா ஒரு ஹீலியம் ஆட்டம் கிடைக்கும். ஹைட்ரஜன் ஆட்டம்குள்ளால ஒரே ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் தான் இருக்குது. ஹீலியம் ஆட்டம்ல ரெண்டு புரோட்டான், ரெண்டு நியூட்ரான், ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது. புரோட்டானும் எலக்ட்ரானும் சேர்ந்து நியூட்ரானா மாறிடும். ஒரு ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட் வந்து 1.008. அப்படின்னா நாலு ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஹீலியமா மாறி இருக்கு. அப்ப ஹீலியமோட அட்டாமிக் வெயிட் வந்து 1.008 × 4 இருக்கணும். அதாவது 4.0032 இந்த வேல்யூ வரணும். மாறாக ஒரு ஹீலியமோட அட்டாமிக் வெயிட் வந்து 4.0026 தான். அப்படின்னா 0.0006 அட்டாமிக் வெயிட் வந்து காணாம போகுது. அந்த வெயிட் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நமக்கு லைட் ஆட்டும் ஹீட் ஆட்டும் ஸ்டார்ஸுக்கு வெளியே வந்துகிட்டே இருக்குது. மேட்டர் டு எனர்ஜி கன்வர்ஷன். ஐன்ஸ்டைனோட ஃபேமஸ் இக்குவேஷன் இருக்கு, E=mc². மேட்டரும் எனர்ஜியும் இன்டர்சேஞ்சபிள். அந்த சின்ன அமௌண்ட் ஆஃப் மேட்டர் வந்து நிறைய எனர்ஜியை வெளியே விடும். அந்த எனர்ஜி தான் நமக்கு சூரியன்ல இருந்து ஹீட் ஆட்டும் லைட் ஆட்டும் நம்ம வந்து சேருது. நம்ம சன் ஒரு வினாடிக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜனை ஹீலியமா மாத்துது. இப்படி ஒவ்வொரு ஸ்டார்ல உள்ள சென்டர்லயும் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாட்டு பெரிய பெரிய பாம் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வெளியில இருந்து உள்ளால அழுத்தம் கொடுக்குது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து உள்ளால இருந்து வெளியே தள்ளுது எல்லாத்தையும். வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் உள்ளால தள்ளுது, உள்ளால இருந்து ஒரு ஃபோர்ஸ் வெளியே தள்ளுது. இந்த ரெண்டும் பேலன்ஸ்ல இருந்ததுனால தான் ஒரு நட்சத்திரமே இருக்குது. நட்சத்திரங்களுக்கு நடுவுல தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது. இதுல இருந்து உருவாகக்கூடிய ஒளி பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த ஸ்டாருக்கு சர்ஃபேஸ் வழியாட்டு வெளியே எமிட் ஆகுது. உள்ளால இருந்து அந்த ஒளி வெளியே வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா வந்து சன் வந்து ரொம்ப கம்ப்ரஸ்டான ஒரு ஆப்ஜெக்ட். எல்லா சைட்ல இருந்தும் கிராவிட்டி வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணுது. இந்த கம்ப்ரஷன்னால தான் உள்ளால இருந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து வெளியே எல்லாத்தையும் தள்ளுது. ஹீலியம் வந்து ஹைட்ரஜன் விடையும் ஏறக்குறைய 4 மடங்கு வெயிட் ஜாஸ்தி. எனவே அந்த ஸ்டாருக்கு நடுவுல வந்து ஹீலியம் உள்ளால சிங்க் ஆயிரும். அதாவது வெயிட் கூடின பொருட்கள் வந்து உள்பக்கம் போயிடும், வெயிட் குறவான ஹைட்ரஜன் வந்து வெளிப்பக்கம் இருக்கும். இப்படி நட்சத்திரங்கள்ல ரெண்டு லேயர் இருக்கும். நடுவுல உள்ள லேயர் ஹீலியம் ஆட்டும், வெளியில உள்ள லேயர் வந்து ஹைட்ரஜனாகவும் இருக்கும். வேற ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஹீலியமுக்கும் உள்ளால ஒரு பாலாட் இருக்கும். ஹைட்ரஜன் ஹீலியமா மாறிக்கிட்டே இருக்குது. அது என்னைக்குமே நிலையாது. ஒரு நாள் வந்து எல்லா ஹைட்ரஜனும் தீந்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாருக்கு உள்ளால இருந்து வெளிப்பக்கம் தள்ளுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா வெளிப்பக்கத்துல இருந்து உள்பக்கம் தள்ளுறதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. எனவே உள்ளால உள்ள எனர்ஜி அணைஞ்சு போயிருச்சு, வெளியில இருந்து எனர்ஜி வந்து அணையல. கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட எனர்ஜி வந்து என்னைக்குமே அணையாது. இதனால வெளியில இருந்து மறுபடியும் இந்த பாலை வந்து உள்ளால பிடிச்சி தள்ளுது. போதிய அளவு ஹைட்ரஜன் இல்ல, அதனால ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா மாறாது. அதுக்கு நடு கோர்ல உள்ள ஹீலியம் ஃபியூஸ் ஆகி அதோடையும் பெரிய எலமெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதான் அந்த நட்சத்திரத்தோட செகண்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஹைட்ரஜன் வந்து ஹீலியமா மாறுது. செகண்ட் ஃபேஸ்ல வந்து ஹீலியம் வந்து கார்பன் மற்றும் ஆக்சிஜனா மாறுது. மத்த ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகுமே தவிர பெரும்பாலும் கார்பனும் ஆக்சிஜன் தான் உருவாகும். அந்த ஸ்டாரோட செகண்ட் ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸோடையும் ரொம்ப ஷார்ட் ஆனது. இப்போ நம்ம சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 1 பில்லியன் இயர்ஸ் ஓடியும் கம்மியா தான் வந்து ஹீலியம் ஃபியூஷன் ஃபேஸ் நடக்கும். சன்னோட மொத்த லைஃப் டைம் வந்து 10 பில்லியன் இயர்ஸ். அதுல ஏறக்குறைய 4.8 பில்லியன் இயர்ஸ் வந்து சன்னுக்கு முடிஞ்சது. இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ் இருக்குது. அதுல கடைசி 1 பில்லியன் இயர்ஸ் ஓடியும் கம்மியான காலகட்டத்துல ஹீலியம் ஃபியூஷன் ஃபேஸ் நடக்கும். அதுல கார்பனும் ஆக்சிஜனும் உருவாகும். கார்பனும் ஆக்சிஜனும் உருவானதுக்கு அப்புறம் அடுத்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும், தேர்ட் ஃபேஸ். அதே ப்ராசஸ் வழியாட்டு. நம்ம சன் சைஸ்டு ஸ்டார்ல போதிய அளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை வெளியில இருந்து அழுத்தம் கொடுக்கறதுக்கு. அதனால அது கார்பன் ஃபியூஷன் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. எனவே உள்ளால அணைஞ்சு போயிடும். கிராவிட்டி எல்லா சைட்ல இருந்தும் பிடிச்சி நசுக்க பார்க்கும். அப்படி நசுக்க பார்க்கும் போது அந்த நட்சத்திரம் வந்து வெடிச்சிரும். இப்படிதான் நம்ம சூரியன் இன்னும் 5 பில்லியன் இயர்ஸ்ல வந்து வெடிச்சிரும். எப்படி ஒரு நட்சத்திரம் வெடிக்குது என்பதை வந்து கேலிலியன் கேனன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உங்களுக்கு ரெண்டு பால் தான் தேவை. இந்த பால் மட்டும் கீழே போட்டேன்னா இவ்வளவுதான் பவுன்ஸ் ஆகுது. இந்த பால் நான் கீழே போட்டேன்னா அது இவ்வளவுதான் பவுன்ஸ் ஆகுது. அந்த ரெண்டு பாலையும் ஒன்னுக்கு மேல ஒன்னு வச்சு நான் வந்து கீழே போட்டேன்னா இந்த மேல உள்ள பால் வந்து ரொம்ப அதிகமா பவுன்ஸ் ஆகுது. அதுக்கு என்ன ரீசன்னா கீழே உள்ள இந்த பால் வந்து ஃபர்ஸ்ட் பவுன்ஸ் ஆகி அந்த பவுன்சிங்ல உள்ள எனர்ஜியை இந்த பாலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுது.
அதனால் இந்த பால் வந்து ரொம்ப வேகமாக வந்து மேலே நோக்கி போகும். இதே மாதிரி தான் வெடிக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு வெளியில் உள்ள பொருட்கள் அந்த நட்சத்திரக்கு நடுவில் உள்ள கோரில் போய் பவுன்ஸ் ஆகும். அது பவுன்ஸ் ஆகி அதுக்கு எனர்ஜியை அதுக்கு வெளியில் உள்ள பார்ட்டிகிள்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அது அதுக்கு வெளியில் உள்ள பார்ட்டிகிள்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி அந்த நட்சத்திரம் வந்து மிக பெருசாக வெடிச்சிடும். ஆனால் அந்த நடுவில் உள்ள கோர் மட்டும் அழியாமல் அப்படியே இருக்கும். நம்ம சன் சைஸ்ட் ஸ்டார் வெடிக்கிறத வந்து பிளானட்டரி நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளானட்டரி நெபுலாலாம் ரிலேட்டிவ்லி கொஞ்சம் சின்ன எக்ஸ்ப்ளோஷன் தான். அதுக்கு நடுவில் உள்ள கோர் மட்டும் கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்கு பேர் ஒயிட் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சன்னை விடையும் 8 மடங்கு பெரிய ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கும் அதுக்கு கடைசி லைஃப் டைம் வந்து இப்படி தான். நம்ம சன்னுக்கும் அதே மாதிரி தான். பிளானட்டரி நெபுலாவும் ஒயிட் டுவார்ஃபும் தான் அதுக்கு கடைசி பாயிண்ட். ஆனால் அதை விடையும் பெரிய ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதால கார்பனையும் ஃபியூஸ் பண்ண முடியும். ஹீலியம் ஃபியூஷன் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்பனை ஃபியூஸ் பண்றதுக்கு அளவு அதிக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது மறுபடியும் அழுத்தத்தை கொடுத்து அடுத்த ஃபியூஷன் ஃபேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணும். அடுத்த ஃபியூஷன் ஃபேஸ் வந்து அதோடையும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பழைய ஃபேஸை விடையும் புது ஃபேஸில் அதிக எனர்ஜி வந்து வெளியிடும். ஹைட்ரஜன் ஃபியூஷன் ஃபேஸை விடையும் ஹீலியம் ஃபியூஷன் ஃபேஸ் வந்து அதிக எனர்ஜி வெளியிடும். அதனால அதிக வெப்பம் வந்து அந்த ஸ்டார் வந்து வெளியிடும். கார்பன் ஃபியூஷன் ஃபேஸில் அதோடையும் அதிக வெப்பம் வந்து வெளியிடும். இப்படி இதை தொடர்ந்து மெக்னீசியம், நியான், சோடியம், அலுமினியம், சிலிக்கான் அப்படி கடைசியாக வந்து அயன் உருவாகும். ஆனால் அயனுக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி உண்டு, அது நியூக்ளியர் ஃபியூஷனில் ஈடுபடாது. இப்படி ஒரு பெரிய ஸ்டாருக்குள்ளால் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். நடுவில் வந்து ஹெவி எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு லேயரில் வந்து லைட்டர் எலமெண்ட் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு லைட்டர் எலமெண்ட் இருக்கும், மேலுள்ள லேயரில் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். கடைசி ஃபியூஷன் ஃபேஸ் வந்து சில நாட்களுக்கு மட்டும்தான் வந்து உயிர் வாழும். ஆனால் இரும்பு வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் பண்ணாததுனால கண்டிப்பாக அந்த ஸ்டார் வந்து வெடிச்சிடும். இப்படி பெரிய ஸ்டார்ஸ் வந்து வெடிக்கிறத வந்து டைப் 2 சூப்பர் நோவா இல்லைனா சிங்கிள் ஸ்டார் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் அதுக்குள்ள கோர் வந்து அப்படியே இருக்கும். அதை வந்து நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மொத்த விஷயமே வந்து நியூட்ரானால தான் உருவாயிருக்கும். நம்ம சன்னோட கடைசி லைஃப் டைம்ல எப்படி ஒயிட் டுவார்ஃப் உருவாகுதோ அதே மாதிரி பெரிய ஸ்டார்ஸோட லைஃப் டைமோட எண்ட்ல நியூட்ரான் ஸ்டார் வந்து உருவாகும். அதை விடையும் மிக மிக பெரிய ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ஹைப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வெடிக்கும் போது அதுல வந்து எண்ட்ல பிளாக் ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஒரு நியூக்ளியர் ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு வெளி போர்ஷன் வந்து நியூக்ளியர் ஃபியூஷனில் ஈடுபடாததுனால அதோட டென்சிட்டி மிகவும் கம்மியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹீலியம் ஃபியூஷன் ஃபேஸில் ஹைட்ரஜனுக்கு வேலை இல்லை, அதனால அதுக்கு டென்சிட்டி கம்மியாயிரும். ஸ்டாரோட சைஸ் வந்து பெருசாயிரும். மறுபடியும் அதுக்கு அடுத்த ஃபியூஷன் ஃபேஸில் வந்து ஹீலியமுக்கு வேலை இல்லை. அப்படி ஒவ்வொரு ஃபியூஷன் ஃபேஸ் நடக்கும் போதும் ஸ்டாரோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். ஹீலியம் ஃபியூஷன் ஃபேஸ் நம்ம சன்னுக்கு நடக்கும் போது நம்ம சன்னோட டயமீட்டர் வந்து நம்ம பூமியோட ஆர்பிட்டை விடையும் பெருசாயிரும். அந்த டைப் ஸ்டார்ஸை வந்து ரெட் ஜெயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சன்னும் ஒரு காலத்துல ரெட் ஜெயண்டா மாறும். ரெட் ஜெயண்ட் ஆகி கடைசியில வந்து பிளானட்டரி நெபுலாவாட்டு வெடிக்கும். பிளானட்டரி நெபுலா வெடிக்கும் போது கடைசியா அந்த ஒயிட் டுவார்ஃப் மட்டும் உள்ளால அப்படியே இருக்கும். அந்த ஒயிட் டுவார்ஃப் காலப்போக்கில் என்ன ஆகும், நியூட்ரான் ஸ்டார்ஸ் காலப்போக்கில் என்ன ஆகும், பிளாக் ஹோல்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து நான் வேற வீடியோஸ்ல நான் வந்து சொல்றேன்.